தேவனுடைய பரீட்சையை பொறுத்த வரைக்கும் முதலாவது அந்த பரீட்சையில் நாம் தேராவிட்டால் தேவன் நம்மை மீண்டும் மீண்டும் அந்த பரீட்சையை மீண்டும் அட்டெம்ப்ட் செய்வதற்கு தேவன் நமக்கு தருணத்தை தருவார். எப்படி கல்லூரியில் படிக்கின்ற அருமையான மாணவர்கள் அரியர்ஸை எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதே போல தான் வாழ்க்கையில் கூட நாம் கடந்து செல்கின்ற பல சூழ்நிலைகள் வழியாக தேவன் நம்மை புடமிடும் பொழுது ஒருவேளை அந்த பரீட்சையில் தோல்வி அடைந்தோம் என்றால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். மீண்டும் அந்த பரீட்சை உங்களுக்கு தேவன் அட்டெம்ப்ட் செய்து பாஸ் பண்ணுவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். எந்த ஒரு பரீட்சையாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரத்தின் ஒரு பரீட்சையாக இருக்கலாம், உங்கள் குணத்தை சேர்ந்த ஒரு பரீட்சையாக இருக்கலாம், அதில் நீங்கள் தேராமல் போயிட்டீங்கன்னா ஆண்டவர் திருப்பி போய் படிடா, படித்து உனக்கு நான் திருப்பியும் அதை அட்டெம்ப்ட் பண்ணுவதற்கு நான் உனக்கு ஒரு தருணத்தை தருகின்றேன். அதை தேறும் வரைக்கும் நான் உன்னை மீண்டும் மீண்டும் உனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ரெண்டாவது தேவனுடைய பரீட்சை குறித்து நான் சொல்ல விரும்பினது, அவருடைய பரீட்சையில் நாம் தேறின பின்பதாக அப்பாடி முடிஞ்சது, இனி அதை பார்க்கவே வேண்டாம், அந்த கணக்கு பரீட்சையும் வாழ்நாளெல்லாம் இனி நான் எழுதவே வேண்டாம் என்று நீங்கள் கொண்டாட முடியாது. தேவனுடைய பரீட்சையை பொறுத்த வரைக்கும் அந்த பரீட்சையில் தேறினீர்கள் என்றால் எப்படி பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ரெண்டாம் வகுப்பிற்கு நீங்கள் போன பின்பதாக முதல் வகுப்பில் இருந்த கணக்கை காட்டிலும் இரண்டாவது வகுப்பில் கற்றுக் கொடுக்கின்ற கணக்கு பாடம் இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்குமோ, அதே போல நீங்கள் ஒரு இடத்தில் தேறினால் ஆண்டவர் உங்களை அடுத்த எல்லைக்கு கொண்டு வந்து மீண்டும் ஆண்டவர் நம்மை இன்னொரு அனுபவங்கள் வழியாக கடந்து சென்று அடுத்த ஒரு எல்லையிலும் தேவன் நம்மை வெற்றி பெற தேவன் நமக்கு தருணங்களை தருவார். ராமேன் சொல்லலாமா? இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விசுவாசமும் எதிர்பார்ப்பும். இதுதான் பல அனுபவங்கள் வழியாக தேவன் என்னை தொடர்ந்து அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக தேவன் என்னை பல விதத்தில் பரீட்சிப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது அவசியம். ஸோ நீங்கள் இன்றைக்கும் அதிர்ச்சி அடைய வேண்டாம், பரீட்சைகள் வரும்பொழுது எஸ் ரெடி, நான் ரெடி ஆண்டவரே, பேனா வச்சிருக்கிறேன், எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன், நான் இதை தேர்வேன் என்று ஆயத்தத்தோடு நீங்கள் அதை மேற்கொள்ளலாம்.